வெல்கம் டு இக்லாஸ் ஆன்லைன் அகாடமி. நம்ம வார வாரம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான கொஷின்ஸை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஷின் பேஸில் பார்த்துட்டு இருக்கோம். அது சம்மந்தப்பட்டமா இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3rd வீக்கோட பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். விச் கண்ட்ரி ஹஸ் இன்னாகுரேட்டட் சவுத் ஈஸ்ட் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் சோலார் பவர் ஃபார்ம்? தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி பண்ணையை எந்த நாடு திறந்து வைத்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதான் பண் இதான் அந்த சோலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா ரினியூபிள் எனர்ஜியை வந்து ப்ரொமோட் பண்ண அப்படின்காக. எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம். வியட்நாம் தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ், அதாவது தென்கிழக்கு ஆசியா, ஆசிய நாட்டில் தென்கிழக்கில் இருக்கிறதுல ரொம்ப அதிகமான சோலார் ஃபார்ம் வச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம். ஸோ லார்ஜஸ்ட் ஃபார்ம் அங்கே தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தோ தாய்லாந்து ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் மைத்ரி. இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற மிலிட்ரி எக்ஸசைஸ் பேர் தான் மைத்ரி. ஸோ யார் யார் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் தாய்லாண்டுக்கும் மிலிட்ரி எக்ஸசைஸ். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மைத்ரி 2000 இஸ் பீங் கண்டக்டட் இன் விச் ஸ்டேட்? இந்தோ தாய்லாந்து கூட்டு ராணுவ பயிற்சி மைத்ரி 2019 எந்த மாநிலத்தில் நடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா. ஸோ மேகாலயாவில் தான் இந்த ட்ரைனிங் வந்து நடக்குது. இது பார்த்தீங்கன்னா ஆனுவல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வருஷம் வருஷம் நடத்துவாங்க. ஸோ இது வந்து ஆனுவல் ட்ரைனிங் நடத்துவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக நடக்கும். ஸோ இந்த வருஷம் இந்தியாவில் நடக்குது, மேகாலயா இந்தியாவில் நடக்குதுன்னா நெக்ஸ்ட் இயர் எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து நடக்கும். ஸோ இது வந்து ஆல்டர்னேட்டாக வந்து வருஷம் வருஷம் நடத்துறாங்க. இட்ஸ் அ மிலிட்ரி எக்ஸசைஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் தி குளோபல் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஹப் அப்படின்னு கேட்குறாங்க. உலகளாவிய நுண்ணறிவு நுண்ணுயிர் எதிர்ப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தின் தலைமையகம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்னன்னா அந்த ஆன்டி மைக்ரோபியல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா இது எடுத்துரும், ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துப்போம். இது என்னன்னா நோய்க்கு எதிராக வந்து வேலை செய்யும். ஆனால் அந்த நோயை உருவாக்குற கிருமியே வந்து இது இந்த மெடிசனுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது அதையே அந்த நோயே வந்து அந்த நோயை உண்டாக்கூடிய பாக்டீரியாவோ வைரஸோ வந்து என்ன மெடிசன் கொடுத்தாலும் அந்த மெடிசனுக்கு எதிராக வேலை செய்யும். அந்த மெடிசன் அது மேலே ஒர்க் ஆகாமல் போகிறதான் இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாலும் அந்த நோயை வந்து நீங்கள் குணப்படுத்த முடியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ வந்து புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. ஸோ ஜெர்மனியில் பெர்லின் அப்படிங்கிற சிட்டியில தான் இருக்கு. ஸோ இங்கே தான் வந்து இது இருக்கு. இது ஏன் இந்த நியூஸ் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இதில் வந்து மெம்பராக வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து 2019 இந்தியா வந்து இந்த குளோபல் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஹப்ல இந்தியா மெம்பராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ விச் இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர் ஹாஸ் பீன் சோசன் ஃபார் தி 2019 ஏசியா சொசைட்டி கேம் சேஞ்சர் அவார்டு? ஸோ 2019 ஆசிய சொசைட்டி கேம் சேஞ்சர் விருதுக்கு எந்த இந்திய போலீஸ் அதிகாரி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் சயாஸ் சர்மா, இவங்க தான் வந்து இந்த அவார்டுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸோட பார்ட்டிசிபேஷன் போலீஸ் அது அந்த காவல்துறையில் எந்த அளவுக்கு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்காக கொடுக்க போகிறது தான் இந்த ஏசியா சொசைட்டி கேம் சேஞ்சர் அவார்டு. இவங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிர்பயா கேஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும், டெல்லி நிர்பயா கேஸ் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணவங்க இவங்க தான். ஸோ இவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்காக ஆனர் பண்ணவங்கிறக்காக தான் இந்த அவார்டை சாயா சர்மா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் லான்ச்சுடு முக்கியமந்திரி தால் போஷித் யோஜனா? முக்கியமந்திரி தால் போஷித் யோஜனாவை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தால் போஷித் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதுலேயே இருக்கு பல்சஸ் பருப்பு வகைகள் இருக்குல்ல பல்சஸ் வந்து புவர் பீப்புள்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ஆஃப் அதாவது ரொம்ப மினிமம் காஸ்ட்ல கொடுக்கறக்காக தான் இந்த யோஜனா அதாவது இந்த திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. எந்த மாநில அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். ஸோ உத்தரகாண்ட் மாநில அரசு தான் பார்த்தீங்கன்னா இந்த தால் போஷித் யோஜனா வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆன் விச் டே த நேஷனல் இந்தி திவாஸ் இஸ் செலிப்ரேட்டட் இன் இந்தியா? இந்தியாவின் எந்த நாளில் தேசிய இந்தி திவாஸ் கொண்டாடப்படுகிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி. எந்த நாள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14. ஸோ செப்டம்பர் 14
அப்படிங்கிறது எதுக்காக சூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேல தான் பார்த்தீங்கன்னா 1949 நம்மளுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு ஒன்று வந்து கிரியேட் ஆயிருக்கும். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு கிரியேட் ஆகிருக்கும். எதுக்காக அப்படி கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்கும் போது இந்த டேட்ல தான் செப்டம்பர் 14, 1949 என்ன டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா, இந்திய வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாங்க. அபிஷியல் லாங்குவேஜ்னா அலுவல் மொழி அப்படின்னு சொல்லி இந்திய வந்து சொல்றாங்க. ஸோ இந்திங்கிறது அலுவல் மொழி மட்டும்தான், தேசிய மொழி கிடையாது. ஸோ 1949 கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில செப்டம்பர் 14 இந்திய தேசிய அலுவல் மொழியா வந்து டிக்ளேர் பண்றாங்க. ஸோ அந்த நினைவு கூறுக்காக தான் இந்த நாளை வந்து நம்ம நேஷனல் இந்தி திவாஸ் டே வந்து செலிப்ரேட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ 2020 ஃபிஃபா Under-17 Women's World Cup is scheduled to be held in which country? 2020 FIFA U, அதாவது Under-17 மகளிர் உலக கோப்பை எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? இது பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கேம். ஃபீஃபாங்கிறது வந்து ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட கேம். ஃபீஃபாங்கிறது அந்த அத்தாரிட்டி, அவங்க ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட கேம்ஸ் நடத்துவாங்க. 2020 எங்கே நடத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ இந்தியாவில் தான் வந்து இது நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், According to the Bureau of Indian Standards, what is the India's position in the world to provide international standard bulletproof jackets? So, இதை வந்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸ். ஸோ இது யாருன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ணுற ஜாக்கெட்ஸ். ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்திய எந்த தரவரிசையில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்திய எந்த தரவரிசையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4வது தரவரிசையில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா US, UK அண்ட் ஜெர்மனி. ஸோ இவங்க தான் வந்து இது வரைக்கும் இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து இப்போது இந்த பொசிஷனை 4th பொசிஷன் ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இந்தியா இது மூலிமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100 கண்ட்ரீஸ்க்கு வந்து புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமான அச்சீவ்மெண்ட் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில். ஸோ 8வது பொசிஷன் கேட்குறாங்க, 4th பொசிஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் வெட்டரன் இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர் ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் டு த யுனைட் டு லீட் யுனைடெட் நேஷன்ஸ் மிஷன் இன் வார் இட் யமன். ஸோ யமனில் யுத்தம் நடந்துட்டுருக்கு. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட யமனில் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையை வழிநடத்த எந்த மூத்த இந்திய இராணுவ அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யமனில் என்ன போர் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமனில் ஹவுதீஸ் ரிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுதிங்கிற ஒரு குரூப்ஸ்க்கும் அந்த நாடோட சிவில் கவர்மெண்ட்டுக்கும் எதிராக வந்து போர் நடக்குது. ஒரு சிவில் வார் நடந்துட்டுருக்கு. ஸோ ஹவுதீஸ் வந்து ஹவுதீஸ் வந்து ஈரான் வந்து பேக் பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட்டை சவுதி வந்து பேக் பண்ணுறாங்க. சவுதி கவர்மெண்ட் பேக் பண்ணுறாங்க. இவங்க இடையில வந்து ஒரு சிவில் வார் ரொம்ப வருஷமாக, அதாவது 2015 நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த போரை வந்து எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னுக்காக யுனைடெட் நேஷன் வந்து ஒரு சமாதான குழு வந்து அமைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த குழு யார் வந்து தலைமை தாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜித் குஹா இவர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யுனைடெட் நேஷனோட குழு வந்து இவர் தான் வந்து தலைமையேற்று நடத்துறாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் லான்ச்சு ஜன் சூச்சனா போர்ட்டல் எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஜன் சூச்சனா போர்ட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஎல்ஆர் கேள்விப்பட்டிருப்போம், ரைட் இன்ஃபர்மேஷன். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனால் இதையும் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜன் சூச்சனா போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் பற்றியும் அவங்களோட டிபார்ட்மெண்ட்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, டிபார்ட்மெண்ட்ஸோட டேட்டாஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் மூலியமாக வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து ஜன் சூச்சனா போர்ட்டல். ஸோ எந்த மாநில அரசு ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான். ஸோ இது வந்து ஆர்டிஐயும் தாண்டி அடுத்த லெவலுக்கு போகிற ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக இது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹஸ் சாங்ஷன்ட் ₹3,000 crore ஃபார் ஃபுட் பார்க்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் உணவு பூங்காவிற்காக ₹3,000 crore உதவியை எந்த சர்வதேச அமைப்பு அனுமதித்துள்ளது? ஓ எதுன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுட் பார்க் வந்து நிறைய உணவு பூங்காக்களை வந்து நிறைய இது பண்ணுறாங்க. இதுக்கான ஃபார்மர்ஸ்க்கு வந்து உணவு வந்து சேமித்து வைக்கிறதுக்காக இது பண்ண போகிறாங்க. மினி மெகான்னு நிறைய ஃபுட் பார்க்ஸ் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. மோஸ்ட்லி எங்கே கான்சென்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் ரீஜன் தான் வந்து அதிகமான கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்,
வாட் இஸ் த தீம் ஆஃப் 2019 எடிஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் டே ஃபார் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஓசோன் லேயர்? ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ ஓசோன் அடுக்கை பாதுகாப்பதற்கான சர்வதேச தினத்தின் 2019 பதிப்பின் தீம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓசோன் லேயரை வந்து ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னுக்காக வருஷா வருஷம் ஓசோன் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16. இந்த டேட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. எதுக்காக செப்டம்பர் 16 பார்த்தீங்கன்னா, 1987 பார்த்தீங்கன்னா ஓசோன் படலம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அதிகமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த படலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீக் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்காக 1987 ஒரு ஒரு ப்ரோட்டோக்கால் ஒரு இது ஒரு ப்ரோட்டோக்கால் போடுறாங்க. அதான் பார்த்தீங்கன்னா மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால். மான்ட்ரியல் ப்ரோட்டோக்காலை வந்து சைன் பண்ணுறாங்க எல்லா கண்ட்ரிஸ். எதுக்கானு பார்த்தீங்கன்னா ஓசோனை டெப்ளீட் பண்ணாமல் சிதைக்கக்கூடிய கெமிக்கல்ஸை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறக்காக போட்டப்பட்ட அக்ரிமெண்ட் தான் இந்த மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால். இது எப்போ சைன் பண்ணுறாங்கன்னா 1987 செப்டம்பர் 16. ஸோ அதை நினைவு கூறக்காக தான் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் அதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் அண்ட் ஹீலிங் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட தீம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓசோன் வந்து நம்மளை எதுக்காக பார்த்துப்பாங்கன்னா சூரிய வெளிச்சத்திலிருந்து வர சூரிய ஒளியிலிருந்து வர ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலண்ட் ரேஸ் யூவி ரேஸை வந்து இது வந்து நம்மள்ட்ட இருந்து பாதுகாக்கும். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓசோன் O3. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹஸ் டிசைடட் டு பப்ளிஷ் குருநானக் தேவ்ஸ் ரைட்டிங் இன் வேர்ல்ட் லாங்குவேஜஸ்? குருநானக் தேவ் எழுதிய எழுத்தை உலக மொழிகளில் வெளியிட எந்த சர்வதேச அமைப்பு முடிவு செய்துள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. குருநானக் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா சீக் குரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவரோட பர்த்டே வந்து 550th பர்த்டே வந்து இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்காக கவர்மெண்ட் நிறைய பண்ணுறாங்க, இந்தியன் கவர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கர்தார்பூர் காரிடார் அப்படிங்கிறது ஒரு வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. இது எதே கனெக்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பஞ்சாபையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானையும் கனெக்ட் பண்ண போகுது. ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்க ஒரு கர்தார்பூர் சாஹிப் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் என்னென்னு ஒரு ஒரு ஷைனில் தான் என்ன பண்ணார்னா குருநானக் வந்து அவரோட கடைசி வாழ்வை வந்து அங்கே தான் கழிச்சார். ஸோ அதை நினைவு கூறுக்காக இது பாகிஸ்தானில் இருக்க அந்த கர்தார்பூர் ஷாஹிபோட ஸ்ட்ரைனுக்கும் இந்தியாவில் இருக்க பஞ்சாபுக்கும் ஒரு ரோடு போட போகிறாங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கர்தார்பூர் காரிடோர். ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குருநானக் தேவோட 550th birth anniversary வந்து இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த க்வெஸ்சன், இதுக்கு எந்த உலக அமைப்பு வந்து உதவி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ. யுனெஸ்கோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க தான் வந்து இதுக்காக குருநானக்கோட ரைட்டிங்ஸ் எல்லாம் வேர்ல்ட் லாங்குவேஜஸில் வந்து மாற்ற போகிறாங்க. நெக்ஸ்ட், விச் நோட்டட் பர்சனாலிட்டி ஹஸ் கன்ஃபர்ட் தி டாக்டர் கலாம் ஸ்மிருதி இன்டர்நேஷனல் எக்ஸலன்ஸ் அவார்ட் 2019? ஸோ டாக்டர் கலாம் ஸ்மிருதி சர்வதேச சிறப்பான விருது 2019 வழங்கப்பட்ட குறிப்பிடத்தக்க ஆளுமை யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுலேயே இருக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர். ஸோ இவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ இது எதை யாரோட நினைவாக அதை கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்கு மறைந்த முன்னாள் ஜனாதிபதி கலாம் சார் அவரோட நினைவாக தான் வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ இந்த வருஷம் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா. ஸோ பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனாக்கு தான் இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ கோடியக்கரை வைல்ட் லைஃப் சேங்சுரி சம்டைம்ஸ் சீன் இன் நியூஸ் இஸ் சிச்சுவேட்டட் இன் விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்குறாங்க. சில நேரங்களில் செய்திகளில் காணப்படும் கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எங்கே அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இது எங்கே இது எதுக்காக இந்த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீர் பாப்புலேஷன், டீர் மான்களுடைய பாப்புலேஷன் இங்கே கம்மியாக இருக்கிறனால மறுபடியும் இதை ரீஹாபிலிட்டேட் பண்ணோம், மறுபடியும் மான்களை இந்த இது கொண்டு வரணும் அப்படின்னுக்காக ஒரு ரீசெண்டாக ஒரு டிரைவ் நடத்தினாங்க தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ எங்கே நடத்தினா பார்த்தீங்கன்னா கோடியக்கரை வைல்ட் லைஃப் சேங்சுரி. கோடியக்கரை வைல்ட் லைஃப் சேங்சுரி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீர் பாப்புலேஷனை வந்து மறுபடியும் ரீஹாபிலிட்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் த புக் டர்புலன்ஸ் அண்ட் ட்ரம்ப் த மோடி இயர்ஸ்? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோடியோட சிறு வயதிலிருந்து அவர் இவ்வளோ பிரைம் மினிஸ்டராக வர வரைக்கும் என்னென்ன மாதிரியான காலகட்டங்களை கடந்து வந்திருக்காரு அப்படிங்கிற பற்றி இந்த புக்கு. இந்த புக்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் அகர்வால். ஸோ இவர் தான் வந்து இந்த புக்கை எழுதியிருக்காரு. இது இவர் கூட இன்னொருத்தரும் சேர்ந்து எழுதியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா பாரதி. சரிங்களா, ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
ஹூ ஹாஸ் பிகம் தி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மிலிட்ரி டிப்ளமேட், இந்தியாவின் முதல் பெண் இராணுவ ராஜதந்திரி யார் அப்படின்னு கேட்குறாங்க, டிப்ளமேட் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான், அஞ்சலி சிங். டிப்ளமேட்னா ஒன்றும் இல்லை, இந்தியா சம்மந்தப்பட்ட இந்தியாவோட வெளியுறவு கொள்கையை மற்ற நாடுகளுக்கு வந்து சொல்கிறது தான் இந்த டிப்ளமேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவங்க எந்த இது ஃபோர்ஸ் எந்த பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அஞ்சலி சிங் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்து டிப்ளமேட். டிப்ளமேட்னா இந்தியாவுக்காக நிறைய விஷயங்களை வெளிநாட்டிலோட பேசுவாங்க. ஸோ அதிகாரிகள் தான் பேசுவாங்க. ஸோ மிலிட்ரியிலிருந்து வந்த ஒரு அதிகாரியாக வந்து இவங்க பேச போகிறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஃபீமேல் மிலிட்ரி டிப்ளமேட்டாக வந்து இவங்க பேச போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆன் விச் டே த 2019 எடிஷன் ஆஃப் வேர்ல்டு பேம்பு டே செலிப்ரேட்டட், எந்த நாளில் உலக மூங்கில் தினத்தின் 2019 பதிப்பு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18. ஸோ செப்டம்பர் 18 தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேம்பு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நாள் என்னென்னா பேம்பு ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்காக பண்ணுறது. அது இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் அதிகமான பேம்பு ப்ரொடக்ஷன் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இன் பேம்பு ப்ரொடக்ஷன். மூங்கில் ப்ரொடக்ஷனில் சைனா ஃபஸ்ட்டு, இந்தியா பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் இருக்கு. ஸோ வேர்ல்டு பேம்பு டே செலிப்ரேட்டட் ஆன் செப்டம்பர் 18. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு த லேட்டஸ்ட் யூஎன் இன்டர்நேஷனல் மைக்ரன்ட் ஸ்டாக் 2019 ரிப்போர்ட், விச் கண்ட்ரி இஸ் த லீடிங் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் ஆஃப் இன்டர்நேஷனல் மைக்ரன்ட்ஸ் இன் 2019? மைக்ரன்ட்ஸ்னால் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு குடிபெயர்றவங்க தான் மைக்ரன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைக்காக மற்ற விஷயங்களுக்காக போகிறாங்க. ஸோ இது என்ன என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சமீபத்திய ஐநா சர்வதேச புலம் பெயர்ந்தோர் பங்கு 2019 அறிக்கையின்படி 2019 சர்வதேச புலம் பெயர்ந்தோரை உருவாக்கிய நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதிகமாக வந்து எந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம் பெயர்ந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. இந்தியா தான் ஃபஸ்ட்டு இருக்குது. செகண்ட் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ. சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ வந்து வரும், சரிங்களா? ஸோ செகண்ட் கண்ட்ரி மெக்சிகோ, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 7.5 மில்லியன் டயோஸ்போராஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்குள்ள வாழ்கிறவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17.5 மில்லியன் மக்கள் வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க வெளிநாட்டிலேருந்து இருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அங்கே தேடுற வருமானத்தை கண்டிப்பாக இந்தியாவுக்கு ரிட்டர்ன் அனுப்புவாங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெமிட்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே அதிகமான ரெமிட்டன்ஸ் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஃபஸ்ட் பொசிஷன். ஸோ வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய மணி, அதாவது இந்திய மக்கள் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு இந்தியாவுக்கு அனுப்புகிற பணத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ரெமிட்டன்ஸ் சொல்லுவாங்க. உலகத்திலே அதிகமான ரெமிட்டன்ஸ் வர நாடும் இந்தியா தான். ஸோ ரெண்டுமே முக்கியமான பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் தீம் ஆஃப் 2019 எடிஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி, சர்வதேச ஜனநாயக தினத்தின் 2019 பதிப்பின் தீம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வேர்ல்டு டெமோக்ரஸி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன தீம்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் பங்கேற்பு. ஜனநாயகத்தில் முக்கியமானதே பங்கேற்பு தான். ஸோ ஜனநாயகத்தில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எப்போ வந்து கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வந்து 15 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டெமோக்ரஸி டே. செப்டம்பர் 15 தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டெமோக்ரஸி டே. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் கண்ட்ரி ஹாஸ் அன்வெயில்டு சவுத் ஏஷியாஸ் டாலஸ்ட் டவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த தெற்காசியாவின் மிக உயரமான கோபுரத்தை எந்த நாடு வெளியிட்டது? ஸோ இது கேன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை. இலங்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது டாலஸ்ட் டவர். இதுக்கு வந்து லோட்டஸ் டவர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. லோட்டஸ் டவர் இது எங்கே கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொலம்போ. இதுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த டவர் கட்டுறதுக்கு 85% பார்த்தீங்கன்னா ஃபண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா. ஸோ சைனா தான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஃபண்ட் பண்ணுறான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் லான்ச்சு முக்கிய மந்திரி சேவா சங்கல்ப் ஹெல்ப்லைன் 110? ஸோ முக்கிய மந்திரி சேவா சங்கல்ப் ஹெல்ப்லைன் 110 எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த மாநில அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேஷ். ஸோ இமாச்சல பிரதேஷ் தான் இந்த இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கு. ஸோ சேவா சங்கல்ப் ஹெல்ப்லைன் இதில் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸ் கிரீவன்சஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பவுண்ட், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த கிரீவன்சஸ் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இல்லைனா வந்து குறைகள் எல்லாம் வந்து தீர்க்கறதுக்கான ஒரு டைம் பவுண்ட், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறத தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த மாநில அரசுன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் எவர் ட்ரைலேட்டரல் எக்ஸைஸ், ட்ரைலேட்டர்னா மூணு நாடுகள் சேர்ந்து நடத்துறது தான், ட்ரைலேட்டரல் நேவல் எக்ஸைஸ் சிட்மெக்ஸ் ஹஸ் ஸ்டார்டட் அமங் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரீஸ்,
முதன் முதலில் முத்தரப்பு கடற்படை பயிற்சி சிட்மேக்ஸ் இந்தியா மற்றும் எந்த நாடுகளுக்கிடையே தொடங்கியது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேவல் எக்ஸசைஸ். ஸோ எந்த அப்படின்னு கேட்குறாங்க, எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அண்ட் தாய்லாந்து. ஸோ இந்தியா, ஸ்ரீலங்கா அண்ட் தாய்லாந்து மூணுமே பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்காலில் தங்களோட சீ பார்டரை ஷேர் பண்ணுறாங்க, இந்தியா, ஸ்ரீலங்கா, அப்புறம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து. ஸோ அதனால தான் வந்து இவங்க இந்த சிட்மெக்ஸ் அப்படிங்கிற இந்த ட்ரைலேட்டர் நேவ் எக்ஸசைஸ் வந்து நடத்தியிருக்காங்க. எதுக்கான கவுண்டர் டெரரிசம், அப்புறம் வார் டைம்ல எப்படி வந்து பங்கு இருக்கணும் அப்படிங்கிறக்காக நடத்தப்பட்ட எக்ஸசைஸ் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இஸ்ரோ ஹஸ் சைன்ட் பேக்ட் வித் விச் ஆர்கனைசேஷன் ஃபார் ககன்யான் ப்ராஜெக்ட். ககன்யான் திட்டத்திற்கான எந்த அமைப்புடன் இஸ்ரோ ஒப்பந்தம் செய்துள்ளது? எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ. டிஆர்டிஓன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ மிலிட்ரிக்கு தேவையான டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுக்கறது இந்த டிஆர்டிஓவில் வேலை. ஸோ இஸ்ரோ என்ன பண்ணுறாங்கன்னா 2022 ஸோ 2022 பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட 75வது சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறோம், 75th இண்டிபெண்டன்ஸ் டே வந்து கொண்டாட போகிறோம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ககன்யான்கிற ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் என்னென்னா வந்து சென்டிங் மேன் டு ஸ்பேஸ். ஸோ இதான் வந்து இந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ். ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து நடத்தணும் அப்படிங்கிறக்காக டிஆர்டிஓவோட இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இவங்க தயாரிச்சு கொடுப்பாங்க. டிஆர்டிஓ மேன் வந்து ஸ்பேஸில் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்க எக்யூப்மெண்ட்ஸை தயாரிச்சு கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் டிசைடட் டு டிக்ளேர் 2020 ஆஸ் இயர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த 2020 செயற்கை நுண்ணறிவின் ஆண்டாக அறிவிக்க எந்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது? ஸோ எந்த மாநில அரசுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. ஸோ செயற்கை நுண்ணறிவுனா என்னன்னா கம்ப்யூட்டர் ஒரு மிஷினோ ஹியூமன் மாதிரி திங்க் பண்ணும், அதான் வந்து செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் எப்படி திங்க் பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து அப்படியே ரெப்ளிகேட் பண்ணும் அந்த ஒரு மிஷின். ஸோ கோடட் லாங்குவேஜில் அந்த மிஷின் வந்து ரெப்ளிகேட் பண்ணும், இதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த சென்டர் ஃபார் கிளீன் கோல் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஹஸ் லான்ச்டு இன் விச் சிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிளீன் அண்ட் கோல் பார்த்தீங்கன்னா மிகவும் கோல் தான் வந்து நம்ம அதிகமாக வந்து நம்மளுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை வந்து கோல்லேருந்து அதிகமாக எடுக்கிறோம். ஆனால் அந்த கோல் வந்து ரொம்ப வந்து பொல்யூட்டட், டர்ட்டி ஃபியூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த கோல்லேருந்து வர கேஸஸ் வந்து அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப நச்சுத்தன்மையாக மாற்றுது. ஸோ அதுலேருந்து நச்சுத்தன்மையை கழிச்சிட்டு எப்படி வந்து ஒரு க்ளீனான எனர்ஜி வந்து கிடைக்க முடியும் கோல்லேருந்து அப்படிங்காத இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து இந்த இன்ஸ்டியூட்டை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஊருன்னு கேட்பாங்க பெங்களூர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் டிசைடட் டு கேரி அவுட் பயோ ஃபென்சிங் டு ரெடியூஸ் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட். மனித விலங்கு மோதலை குறைக்க உயிர்வேலி அமைக்க எந்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது? அது என்ன பயோ ஃபென்சிங்? பயோ ஃபென்சிங்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வேலி அமைக்கிறது. ஸோ வேலியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொடெக்டட் ஏரியாவில் வந்து யானைகள் மற்றும் பார்த்தீங்கன்னா நிறைய மிருகங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்காது, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல மூவ் ஆகிட்டே இருக்கும். இதில் என்னென்னா அந்த மாதிரி மின்வெளிகள் அனுப்பிக்கிற நிறைய விலங்குகள் வந்து இறந்து போகுது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக என்ன பயோ ஃபென்சிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே என்னென்னா மின்வெளிகளுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீஸையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேலியாக வந்து போடுவாங்க ட்ரீஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லெமன் கிராஸ்னு சொல்லுவாங்க, இது மாதிரி கிராஸ்லாம் போட்டு அது உள்ளே வராமல் பார்த்துப்பாங்க. ஸோ இதான் வந்து பயோ ஃபென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மாநில அரசு பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த மாநில அரசு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த மாநில அரசு, இமாச்சல பிரதேஷ் ஆர் உத்தரகாண்ட்? ஏன்னா இங்கே ரெண்டு தான் ரொம்ப அதிகமான விலங்குகள் இருக்காங்க. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். ஸோ உத்தரகாண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பயோ ஃபென்சிங் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் டிசைடட் டு பேன் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட் டாக்டர்ஸ். ஸோ அரசாங்கத்தின் தனியார் நடைமுறையை தடை செய்ய எந்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது? ஸோ முடிவு செய்யுது டாக்டர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அரசாங்க டாக்டர்களுக்கு வந்து தனியாரில் போய் கிளினிக்கோ இல்லைனா வந்து தனியார் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயோ போய் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது எந்த மாநில அரசு கொண்டு வந்துருக்கு கேட்குறாங்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா. ஆந்திரா இது முதல் தடவை இல்லை, 1993 இது கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாநில அரசுன்னு ஆந்திரா. விச் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஹஸ் கண்டக்டட் ரேர் எக்ஸசைஸ் சாங்தாங் பிரகார் இன் ஈஸ்டர்ன் லடாக். லடாக்கில் இந்த எக்ஸசைஸ் நடந்திருக்கு. கிழக்கு லடாக்கில் சாங்தாங் பிரகார் என்ற அரிய பயிற்சி எந்த இந்திய ஆயுதப்படை நடத்தியது? ஸோ எந்த இந்திய ஆயுதப்படைன்னு கேட்குறாங்க. ஸோ இந்தியன் ஆர்மி.
இந்தியன் ஆர்மி தான் வந்து இந்த எக்ஸசைஸ் நடத்திருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து ஒரு ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டில் வந்து இது நடத்திருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு அப்படிங்கிறது தான் முக்கியம், லடாக்கில் வந்து நடத்திருக்காங்க. இது பக்கத்தில் வந்து லடாக் பக்கத்தில் சைனா இருக்குது. ஸோ சைனாவுக்கு போர் காலங்களில் எப்படி வந்து நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறத இந்த எக்ஸசைஸ் வந்து நடத்திருக்காங்க. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லடாக்கில் சாங் தாங் பிரகார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழடி விச் இஸ் இன் நியூஸ் ரீசென்ட்லி இஸ் த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட் ஆஃப் விச் ஸ்டேட். சமீபத்திய செய்திகளில் வந்த கீழடி எந்த மாநிலத்தின் வரலாற்று தளம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்நாடு. தமிழ்நாடுல இந்த கீழடியை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த ஊர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை. இது எந்த ஏஜ் பாத்தீங்கன்னா சங்கம் ஏஜ்னு சொல்லுவாங்க. சங்கம் ஏஜ்ல ஹிஸ்டரியில சங்கம் ஏஜ்ல தான் இது ரிலேட் பண்றதுன்னு சொல்றாங்க. ஸோ ரீசெண்டா வந்து சர்வே படி இது சிக்ஸ்த் செஞ்சுரியிலேயே வந்து சிக்ஸ்த் செஞ்சுரி பிசிலேயே வந்து இது வந்து இந்த நாகரிகம் தோன்றுறதா வந்து ரீசன்ட் சர்வேல வந்து சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ எந்த மாநிலத்துல கீழடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை. ஸோ வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி இது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஹைகோர்ட் ஹஸ் ரீசென்ட்லி ரூல்ட் தட் த ரைட் டு ஆக்சஸ் இன்டர்நெட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் டு எஜுகேஷன் அண்ட் ரைட் டு பிரைவசி. இணையத்தை அணுகுவதற்கான உரிமை அடிப்படை கல்வி உரிமை மற்றும் தனி உரிமைக்கான உரிமை என்று எந்த உயர் நீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்துள்ளது? பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை ஒரு மனிதர் இன்டர்நெட்டை யூஸ் பண்றது அப்படிங்கிறது ரைட் டு பிரைவசி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வந்து எந்த ஹைகோர்ட் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஹைகோர்ட். ஸோ இது ரொம்ப முக்கியமான நியூஸஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 21னு சொல்லுவாங்க உங்க கான்ஸ்டியூஷன். ஆர்டிக்கல் 21 வந்து எதை பத்தி பேசுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பர்சனல் நிறைய இருக்கும். ஸோ அந்த ரைட்ஸை வந்து கவர்மெண்ட் எந்த காரணத்திலும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 21. இந்த உரிமை வந்து எங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஆர்டிக்கல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஸோ இதில் இப்போ புதுசாக வந்து கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்டர்நெட் ஒரு மனிதன் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது அவங்களோட பர்சனல் ரைட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா கேரளாவில் கோழிக்கோடு அப்படிங்கிற ஊரில் ஒரு காலேஜ் கேர்ள் வந்து இந்த இன்டர்நெட் ஆக்சஸ்க்காக கேஸ் போட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த தீர்ப்பு வந்து கேரளா கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, கேரளா ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட் டு ஹோஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் டிரான்ஸ்ஜெண்டர் ஆர்ட் ஃபெஸ்டிவல். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் அவங்க வந்து யூஸ் அவங்கள தயாரிக்கிற ஆர்ட் ஃபெஸ்டிவல். ஸோ அவங்களா தயாரிக்கிற பானைகள், ஸோ கைவினைப் பொருட்கள் இது பற்றியான ஒரு ஃபர்ஸ்ட் தடவையாக வந்து ஒரு ஃபெஸ்டிவலை எந்த மாநில அரசு கொண்டு வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த மாநில அரசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ கேரளா தான் இந்த ஃபர்ஸ்ட் டைமாக டிரான்ஸ்ஜெண்டர் அதாவது திருநங்கைகளுக்கான பிரத்யேகமாக திருநங்கைகள் தயாரிக்கிற ஒரு பொருளுக்காக அவங்க வந்து ஒரு ஆர்ட் ஃபெஸ்டிவல்ட்டை வந்து கொண்டு வராங்க. ஸோ இதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா வர்ண பாக்கித் 2019. ஸோ இது அந்த ஆர்ட் ஃபெஸ்டிவலோட நேம் வர்ண பாக்கித் 2019. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி புக் பீயிங் காந்தி? இருப்பது காந்தி புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் பரோ ஆனந்த் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க தான் வந்து காந்திய பீயிங் காந்தி அப்படிங்கிற அந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், who has been appointed as the new chief of the Indian Air Force? ஸோ இந்திய விமானப்படையின் புதிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டு உள்ளார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஸோ இவர் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ராகேஷ் கே சிங் பதூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட நியூ சீஃப், சரிங்களா? ஸோ யார் வெளியே போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பி எஸ் தனோவா. இவர் தான் வந்து வெளியே போனவர், அதாவது வந்து இவரை சக்சீட் பண்ணி தான் இவர் வந்திருக்காரு, சரிங்களா? ஸோ லாஸ்ட் இன்கம்பண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி எஸ் தனோவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தி யூனியன் கவர்மெண்ட் டிசைடட் டு செட் அப் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் நேஷனல் போலீஸ் யூனிவர்சிட்டி. ஸோ அட்விச் சிட்டி, எந்த நகரத்தின் அதிநவீன தேசிய போலீஸ் பல்கலைக்கழகத்தை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது? ஸோ எதுன்னு கேட்குறாங்க, எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நொய்டா. ஸோ எந்த மினிஸ்ட்ரி இது கண்டக்ட் பண்ண செட்டப் பண்ண போது பார்த்தீங்கன்னா யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி. ஸோ இவங்க தான் பண்ணுறாங்கன்னா போலீஸ் சம்மந்தப்பட்ட ஃபாரன்சிக் ஸ்டடீஸ், ஸோ வந்து கிரிமினல் ஸ்டடீஸ், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பண்ண போகிறாங்க. ஸோ எந்த எந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நொய்டா.
ஸோ இங்கே தான் வந்து வரப்போகுது. ஸோ இதோட முடிஞ்சது செப்டம்பர் 3rd வீக். தேங்க்யூ.